ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிகாஸ். ஸோ இப்போ ஈவன் சிம் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ ஈவன் சிம் என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு சர்வே ஒரு 2 வீக்ஸ் பேக் கேட்டிருந்தேன். ஸோ அந்த சர்வேல நிறைய பேர் நிறைய சப்ஜெக்ட் சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டு பிகின் வித், மெஜாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சப்ஜெக்ட், ஒன்று வந்து எம்பெடட் சிஸ்டம் IoT, இன்னொன்று வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் பேப்பர். ஸோ இந்த ரெண்டு சப்ஜெக்டில் கம்பேரிட்டிவ்லி எம்பெடட் சிஸ்டம் வந்து கொஞ்சம் சம்ஸ் ஓரியன்டாக ஆர்கிடெக்சர் ஓரியன்டாக இருக்கிற பேப்பர். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது எம்பெடட் சிஸ்டம்னு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். கம்மிங் வீக்ஸ்லேருந்து வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் உங்கள் ஃபீட்பேக்கை பொறுத்த வரையும், ஸோ காமனான ஃபீட்பேக்ஸ் என்ன, அதுக்கு நான் இந்த சேம் என்ன பண்ண போகிறேங்கிற விஷயம் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டைம். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போகுது, ஷார்ட்டாக போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த செம் நான் போடுற எல்லா வீடியோஸும் மேக்ஸ் டு மேக்ஸ் 15 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். 15 மினிட்ஸுக்கு மேலே இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறேன். செகண்ட் வந்து ஒயிட் போர்டில் எடுங்க சார், இல்லை பிளாக் போர்டில் எடுங்க, டிஜிட்டல் போர்டு செட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ஒயிட் போர்டில் எடுக்காததுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ நிறைய சப்ஜெக்ட்ஸில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நான் ஒன்று ஒன்றா ஒயிட் போர்டில் எடுத்தேன் அப்படின்னா அவ்வளோ டைம் கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் ஒயிட் போர்டில் எடுக்கிறே ஃபீஸிபிள் இல்லை. பட் நான் எடுக்கிற வீடியோஸில் லைக் என்னோட ஃபேஸையும் நான் இன்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு அது இன்ட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆடியோ. ஸோ ஆடியோக்கு வந்து லைக் மைக் சேஞ்ச் பண்ணி ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிடுறேன். தென் ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க லைக் தம்ப்நெயில் போடுங்க, இல்லை ஷார்ட் வீடியோ போடுங்கப்பா ரீச் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரீச்சை பொறுத்தவரையும் நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு சின்ன ஹெல்ப் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காலேஜ் மேட்ஸ் கிட்ட ஜூனியர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் ரீச் ஆகும். தம்ப்நெயில் டெஃபினட்டாக அந்த சிம்மில் வந்து லைக் தம்ப்நெயில் நான் இம்ப்ரூவ் பண்ணிடுவேன். தென் நோட்ஸை பொறுத்தவரையும் ஒரு சிங்கிள் PDF-ஆக போடுங்க, தனித்தனியாக வேணும்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நான் ட்ரைவ் ஃபோல்டரில் நான் எடுக்கிற PPT கீ பாயிண்ட்ஸும் ஒரு சிங்கிள் PDF-ஆகவும் செம் முடியும் போது போட்டுடுறேன். தென் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இன்டெப்த் எடுக்கிறீங்க, இன்டெப்த் வேணாம் சார் எங்களுக்கு, அண்ணா யூனிவர்சிட்டி இன்டெப்த் தேவைப்படாது அப்படின்னு ஒரு காமன் ஃபீட்பேக் இருக்குது, ஒரு காமன் அசம்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ணுறேன், அந்த காமன் அசம்ஷன் ரொம்ப ரொம்ப தப்பு ஃப்ரெண்ட்ஸ். மேலோட்டமாக நீங்கள் படிச்சிங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு அது யூஸே ஆகாது, அரியர் இல்லாமல் மேபி கிளியர் பண்ணிடலாம் நல்லா இருந்தால். ஆனால் இன்டெப்த் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஃப்யூச்சரில் எக்ஸாம்ஸ்லேயும் யூஸ் ஆகும், அதை தவிர இன்டர்வியூஸ்லேயும் யூஸ் ஆகும். அதை தவிர பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் நீங்கள் போகும்போது CGPA ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஃபேக்டர். ஸோ இன்டெப்த் எடுக்கிறேன்னா மேலோட்டமாக பட்டும் போடாமல் தாராளமாக எடுத்துடலாம், பட் அப்படி எடுத்தால் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இந்த செம்முமே இன்டெப்த் தான் எடுக்க போகிறேன். ஸோ என்னோட சஜஷனும் அட்லீஸ்ட் ஒரு 2 சப்ஜெக்டாக இன்டெப்த் படிக்க ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் பிளேஸ்மெண்ட்டில் போய் உட்காந்திங்கன்னா 7 கீழே CGPA இருந்தால் வீட்டுக்கு போங்கப்பா வராதிங்கன்னு ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்லிடுவாங்க. ஸோ இன்டெப்த் தான் எடுக்க போகிறேன், அதில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை வச்சே மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். தென் ஒரு சில பேர் வந்து டாபிக் வைஸ் சம்மரி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. டெஃபினட்டாக முடிஞ்ச அளவு அட்லீஸ்ட் யூனிட் வைஸ் என்ன க்வெஸ்சன் கேட்டால் என்னென்ன விஷயங்கள் எழுதணும் அந்த விஷயம் நான் போட்டுடுறேன். தென் ஆஸ் யூஷுவல் வந்து பிஃபோர் ஒரு 20-30 டேஸ் முடிஞ்ச அளவு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிக்க முடியுதோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதை வந்து நான் பார்ட் டைமாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் டைமாக பண்ணால் நம்ம ஒரு மாதத்துலேயே விஷயங்கள் முடிச்சிடலாம், பட் பார்ட் டைமாக பண்ணும்போது அதுக்கான டைம் தேவைப்படுது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இந்த வீடியோவில் வந்து எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணுங்கள் அப்படின்னு கவுண்ட் பண்ணாதீங்க, எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய எலக்டிவ் பேப்பர் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கீங்க. ஸோ எல்லா விஷயமும் கவர் பண்ணுறது வந்து ஒரு சிங்கிள் பர்சனால் முடியாது, எனக்கும் ஆசை தான், பட் அதுக்கான ஃபீஸிபிலிட்டி இல்லை. ஸோ வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணலன்னா ஷேர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பை.